வணக்கம். அரங்கரி டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில் இருக்கோம். இங்கே ஓங்காரக்குடியில் இருக்கும் அன்பர் அவர்கிட்ட அவரோட அனுபவத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்க ஐயா. உங்கள் பேருங்க ஐயா? பால சுப்பிரமணியன். சரிங்க ஐயா. நீங்கள் எங்கேருந்து வரீங்க ஐயா? ஓங்காரக்குடியிலேருந்து. சரிங்க. நீங்கள் ஓங்காரக்குடியில் உங்களுக்கு எப்படி அறிமுகமாச்சுங்க ஐயா? முதல் முதல்ல ஓங்காரக்குடியில் எப்படி இருந்துச்சு அறிமுகம்? என்ன ஓங்காரக்குடியில் முதல் முதல் அறிமுகப்படுத்தியவர் தனபால் என்ற நண்பர். அவரும் ஓங்காரக்குடியில் எனக்கு முன்னாடி குருநாதர் இருந்தார். அவர் தான் என்னை கொண்டாந்து விட்டார். சரிங்க ஐயா. அதுக்கு நீங்கள் இங்கே வரத்துக்கு முன்னாடி ஓங்காரக்குடியில் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓங்காரக்குடியில் வந்து அன்னதானம் செய்ய மேடம் மகான் திருவள்ளுவர் சொன்ன மாதிரி, ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல், அப்பசியை மாற்றுவார் ஆற்றல் பின் என் முக்காலத்தினர் திருவள்ளுவர் சொல்லியபடி அதன் சார்பாக வந்து அன்னதானத்துக்கு இந்த இடத்துல சேர்ந்தேன். சுமார் 30 வருடத்து மேல் இங்கே இருக்கிறேன். கட்டவருக்கு சென்ற இடத்தில் சிறப்பு, ஆனால் சித்தர்களுக்கு இருக்கும் இடத்திலே சிறப்பு. கண்டிப்பாங்க. அதாவது மனிதன் பிறந்து விட்டால் மரணத்தை வள்ளலாம் வழியை கண்டுபிடித்தார் முக்காலத்த உணர்ந்தவர் முருகப்பெருமான். எங்கள் குருநாதன் வந்து தான் தெரிந்து கொண்டேன். ஓங்காரக்குடியில் ஆண்டவன் அகத்தியர் என்றும் அருணகிரிநாதர் என்றும் கடவுள் கரூர் முனிவர் கஞ்சமலை சித்தர் என்றும் இறைவன் ராமலிங்க சுவாமி ராமதேவன் என்றும் பகவான் பட்டினத்தார் பத்திரகிரியார் என்றும் இங்கே வந்து நான் தெரிந்து கொண்டேன். சித்தர்களை வணங்கினால் சிரமமில்லாமல் வாழ்க்கை அமையும் என்பது தெரிந்து கொண்டேன். சரிங்க ஐயா. நீங்கள் முதல் முதல்ல இங்கே வந்தீங்கல்ல ஓங்காரக்குடியில் ஆசான் சந்திக்கிறப்ப உங்களுக்கு என்ன தோணுச்சு அவர் பார்க்கும்போது? அவர் பார்க்கும்போது ஒரு சாதாரண முனிவர் மாதிரி இல்லையே, தாடி எல்லாம் வைக்கலையே, அப்படி ஒரு எண்ணம் தான் இருந்துச்சு எனக்கு. அப்புறமேல தான் அவருடைய அவர் அன்பான உபசரிப்பு எல்லாம் தெரிந்து கொண்டேன். தெரிந்து கொண்டேன். இங்கே வந்து தான் குடும்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கே வந்து சேர்ந்தேன். சேர்ந்தேன்னு எனக்கு மூணு பெண் குழந்தைகள் இங்கே வந்து சேர்ந்தால் மூணு பெண்களையும் நல்லபடி கல்யாணம் பண்ணி வச்சேன். சரிங்க. சுமார் 2004 என் பெரிய மகள் திருச்சி உறையூரில் கொடுத்தேன், கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். 2005 இங்கே குருநாதர் இடம் கொடுத்தார், கல்யாணம் பண்ணி வச்சு இடமும் கொடுத்தார், கல்யாணம் பண்ணி வச்சார். 2017 என் பெரிய மகள் கல்யாணத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு இடத்தில் எதிர்பார்த்தேன், போய் இடத்தில் எதிர்பார்த்தேன். அம்மா திருமணத்துக்கு செலவுக்கு 50,000 தான் பணம் கொடுத்தாங்க. அதே இது முருகப்பெருமான் வழிபட்டு பத்திரிக்கை வைத்து முருகப்பெருமான் வணங்கிவிட்டு திருச்சிக்கு போனேன். கீழே சிந்தாமணி தனபால் பிள்ளை மகன் குமரேசன் என்பவர் என்னை பார்த்து வாமா அப்படின்னு சொல்லி 1.5 லட்சம் ரூபா தட்டில் தூக்கி பணமாக அப்படியே தட்டில் தூக்கி வச்சு கல்யாணத்தை நடத்தும் மாமா அப்படின்னார். கல்யாணத்தை நடத்திட்டு வெளியே வரும்போது வீட்டில் வரும்போது அப்போ சொன்னார், மாமா பணம் பத்திரம் வாங்க, மறுபடியும் உங்களுக்கு பணம் எவ்வளோ நான் தானே அள்ளி கொடுக்குறேன் அப்படின்னார். இதுக்கு நிற்கும் இது காரணம், நான் வணங்கினேன் முருகப்பெருமான் அகத்தியர் பட்டினத்தார் அருணகிரிநாதர் போகர் கரூரார் கஞ்சமலை சித்தார் விஸ்வாமித்தார் ராமதார் கொங்கணமூர்த்தி கோரக்கர் வணங்கினேன். அதன் நன்மை தான் இது. சரிங்க ஐயா. நீங்கள் 30 வருடத்துக்கு முன்னாடி ஐயாவை பார்த்ததுக்கும் இப்போ இருக்கிற ஓங்காரக்குடி லாசானுக்கும் இப்போ பார்க்குறவங்க ஏதோ படுத்திருக்காங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அவங்க எல்லா வேலையும் சித்தி விளையாட்டு, சித்தர்கள் அத்தனை சித்தி விளையாட்டு போடுவர்கள் திறமைசாலிகள். சித்தர்கள் எழுப்பக்கூடிய சக்தி சித்தர்கள் இருக்குது. எங்கள் குருநாருக்கு நானே செத்து போயிட்டான் எழுப்பக்கூடிய சக்தி இருக்குது. பகவான் பட்டினத்தார் சொன்ன மாதிரி, அத்தமும் வாழ்வும் மகத்து மட்டை விழி அம்பொழுக மெத்திய மாதரும் வீதி மட்டை விம்மி விமிரு கைத்தேல் தலைமேல் வைத்தாலும் மைந்தரும் சுடுகாடு மட்டை பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவம் ரெண்டு புண்ணிய பாவம். நான் சேர்ந்த இடத்துல புண்ணிய பழத்தில் இங்கே வந்து சேர்ந்திருக்கிறேன். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் உழைக்கி விடக்கூடிய சக்தி எங்கள் சித்தர்களுக்கு இருக்குது. முருகப்பெருமான் அகத்தியர் பட்டினத்தார் அருணகிரிநாதருக்கு இருக்குது. அதனால் இவர் இப்படி படுத்திருக்காங்கன்னு யாரும் நினைக்க வேண்டாம். சரிங்க. ஓங்காரக்குடியில் என்ன தொண்டை செஞ்சுட்டு வரீங்க நீங்கள்? நான் வந்து ஏதோ மலைக்கு பள்ளியோடு தூங்குற மாதிரி இந்த இடத்துல வந்து ஒதுங்கிட்டேன். ஆனால் சாமியை பார்த்துக்கல முன்னாடி என்னை உட்கார வச்சுருக்காங்க, செய்து கொண்டிருக்கேன். காலையில் விடிய காலையில் 4 மணிக்கு ஏந்திச்சு குளிச்சுப்பிட்டு சித்தர நாமத்தை சொல்லிவிட்டு சரவணபவநாமத்தை 100 தரம் சொல்லி நான் தினசரி கடமையை முடிக்கிறேன். சரிங்க ஐயா. இந்த வாய்ப்பு உங்களுக்கு எவ்வளோ நாளாக கிடச்சிருக்கீங்க? அதாவது ஐயா வாசல்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க ஐயா, இந்த வாய்ப்பு உங்களுக்கு எவ்வளோ நாளாக கிடச்சிருக்குங்க ஐயா? சுமார் 87 86 வந்த 87 இந்த வாய்ப்பு எனக்கு தங்கு தடையில்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது. சரிங்க ஐயா. ஓங்காரக்குடியில் ஆசான்னா சில பேத்துக்கு யாருன்னு தெரியாதுங்க இல்லைங்க ஐயா, அவங்களுக்கு புரிய விதத்தில் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க ஐயா. ஓங்காரக்குடி ஆசான் சித்தர் வடலூர் வள்ளலார் சொன்ன மாதிரி, வாடியை பயிரை கண்டப்பெல்லாம் வாடினேன்னு சொன்ன மகா சித்தர். அடுத்தது இந்த ஓங்காரக்குடியில் அரங்க மகா தேசிய சுவாமிகள் தான். சரிங்க ஐயா.
இப்போ வந்து ஓங்காரக்குடிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஓங்காரக்குடி லாசானா யாரு அப்படி நீங்க உணர்ந்திருப்பீங்க இல்லங்கய்யா அத நீங்க எப்படி உணர்ந்தீங்கய்யா அதாவது சித்தர்கள் வந்து கண்ணுக்கு தெரிய மாட்டார்கள் நாம் என்ன நினைக்கிறோம் நினைக்கும் நிக்க மையன் சித்தர் அதுல வந்து இவர் குருநாதர் சுமார நான் தினசரி பூஜை செய்து கொண்டிருக்கும்போது ஒரு நாள் குருநாதர் கூட்டிக்கிட்டு பாத்ரூம் போட்டு போ வாப்பா பாலு போலான்னாரு போகும்போது சொன்னார் உனக்கு கவலை வந்துருச்சு பாலு பிள்ளைங்களாம் பெருசாகிச்சு இந்த கல்யாணம் பண்ண ஆசை வந்து அந்த நான் எண்ணி எண்ணத்தை நான் பூஜைகள் எண்ணி எண்ணத்தை அவர் மூலியம் முருகப்பெருமான் உணர்த்துறார் குருநாரிடம் குருநாதர் உணர்த்துறார் நினைக்கும் நிற்கும் மையன் முருகன் தனிவேல் முனி நாம் குரு என்று அருள் கொண்டு அறியார் அறியும் தரமோ உரு அன்று அறன்று உளதன்று இளதன்று இருளன்று ஒளியன நின்றவே மகான் அருணகிரிநாதர் திருச்சி வயலூரில் பாடிய பாட்டை தான் எனக்கு கண் நிற்கணும் சரிங்க ஐயா ஓங்காரக்குடியிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஓங்காரக்குடியில பத்தி நீங்க நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கீங்களா என்ன சொல்றாங்க சொல்றாங்க ஒரு சொந்தக்கார பொண்ணு சொந்தக்கார பொண்ணு நான் போயிட்டு இருந்தேன் அந்த பொண்ணு பக்கத்து வீடு சொந்தக்கார பொண்ணு தான் மாமாஜி என்ன மாண நான் வையம்பட்டியில் இருக்கேன் மாமா டெய்லி அங்கே போயிட்டு வரது கஷ்டமாக இருக்கும் வாஜியார் வளர்ச்சி ஒன்றும் வேணாம் குடியில் நடக்கும் அன்னதானத்துக்கு ஒரு சிப்பம் அரிசி தரேன்னு வேண்டிக்காமா அப்படின்னு வேண்டி உடனே அந்த பொண்ணை தூக்கி வையம்பட்டியில் மணப்பாறைக்கு வையம்பட்டியில் தூக்கி அந்த பொண்ணை செங்காட்டுப்பட்டியில் வாஜியாரை போட்டாங்க இதுதான் நான் கண்ட உணர்ச்சி அடுத்த நாள் அந்த ரெண்டு நாள் ஒன்று செலவு இல்லாமல் வந்து அந்த பொண்ணு சொல்லிச்சு என்னை செங்காட்டுப்பட்டியில் போட்டாங்க வாஜியாரை அப்படின்ச்சு சரிங்கய்யா நீங்கள் 30 வருடத்துக்கு முன்னாடி இங்கே ஓங்காரக்குடிலுக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னீங்க 30 வருடத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் என்ன மாற்றம் தெரியுதுங்க ஐயா உங்களுக்கு 30 வருடத்துக்கு முன்னால் வந்தது இந்த இந்த தண்ணி டேங்கு ஒரு வீடு ஓட்டு வீடு அதுதான் இந்த எல்லை கடைசி எல்லை தான் அது குருநாதரை பார்க்குறோம்னா காலில் செருப்பு இல்லாமல் வர முடியாது காரணம் இது வந்து சோளக்காடு நெறிஞ்சு முள்ளு காலில் குத்தும் செருப்போடு தான் வர முடியும் அதே மாதிரி மழை பெஞ்சால் சேறு காலில் ஒட்டியும் அதனால் அப்படி இருந்த இடம் இப்போ சித்தர்கள் முருகப்பெருமான் அகத்தியர் பட்டினத்தார் அள்ளி கொடுத்துட்டாங்க சரிங்க ஐயா இப்போ வந்து நீங்கள் எவ்வளோ நாளாக சைவத்தை கடைபிடிச்சிட்டு வரீங்க ஓங்கார்குடிலுக்கு வரதுக்கு முன்னாடியிலேருந்தே செய்வேன் நான் சுமார் 63 முசிறியில் போர்டு ஹைஸ்கூல் படித்தேன் 9வது 63 அப்போது அந்த ஸ்கூல் படிக்கும்போது அந்த காவிரி ஆற்றின் பக்கத்தில் அளவணச்சி அம்மன் மாரி கோயில் திருவிழா நடக்கும்போது அந்த பண்டாரத்து மகன் அவன் மகன் பேர் வடிவேல் அவன் தான் என்னை கூப்பிட்டு போனான் இது மாதிரி வாப்பா பாலு வந்து இங்கே தேருக்கு பின்னாடி வா நம்ம எங்கள் அப்பா தான் பண்டாரம் அப்படின்னு கூப்பிட்டு போனேன் முசிறியில் பழைய பஸ் ஸ்டாண்ட் எத்தாவில் சாலிய தெருவு அந்த தெருவில் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஆடு வெட்டினாங்க அந்த ஆடு வெட்ட காட்சியை நேரடியாக பார்த்தேன் ஒரே வெட்டு தலை கைக்கு வந்துச்சு அப்படியே துட்டிக்குது கால் இது அப்படியே உடம்பு துட்டிக்குது அப்போ உடனே கறியை நிறுத்தினேன் வீட்டுக்கு வந்தேன் எங்கள் அம்மா இருந்துக்கிட்டு எங்கள் அம்மா மாரியம்மா என்னை வளர்த்தது எங்கள் அம்மா மாரியம்மா அந்த அம்மா சொல்லிச்சு வாழ் கறிக்குழம்பு வச்சுக்கலாம் சாப்பிட்றேன் அம்மா கறிக்குழம்பானா ரசம்தான் சோறு போடு இல்லாட்டி தண்ணி ஊற்றி போடு என்னடா அப்படி சொல்கிறேன் கறியே வேணாம் அப்போ விட்டேன் அப்போ 63 கறியை நிறுத்தி சைவத்துக்கு மாறிவிட்டேன் அப்போ தான் அதுக்கு முன்னாடி வாரத்தில் 4 நாள் கறிக்குழம்பு இல்லாமல் வீட்டில் சாப்பிட மாட்டேன் அப்படி இருந்தவன் அந்த நேரடி காட்சி பார்த்தவனே கறி இதை பார்த்தவொன்னே அப்படியே நிறுத்திட்டேன் நிறுத்திட்டு மான் திருவள்ளுவர் சொல்லும்போர் தன் உன் பெருக்கத்திற்கு தான் பெரிது உன் உண்மான் எங்கெல்லாம் மாறும் அருள் அந்த நினைச்ச இப்போ நினைக்கிறேன் ஆஹா பெரிய பாவத்திலேருந்து தப்பிச்சுக்கிட்டேனே அந்த வள்ளுவர் சொன்ன மாதிரி முக்காலத்தை வந்தவர் மகான் திருவள்ளுவர் அதை நினச்சி இப்போ சந்தோஷப்படுறேன் சரிங்க ஐயா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்தப்போ ஐயா என்னென்ன அறிவுரைகள்லாம் சொல்லுவாங்க ஐயா இதே இடத்தில் குருநார் ஒரு 4-5 பேர் இந்த இடத்துல இது வந்து இந்த இது வந்து சின்ன இது தீப்பெட்டி கட்டடம் இது இவ்வளோதான் கட்டடம் முதல் கட்டடம் இதுக்கு எல்லாம் கீர்த்து பந்தர் இந்த இடம் கீர்த்து பந்தர் அப்போ உட்காந்துக்கும்போது எல்லா ராஜன்னு எம்எஸ் முத்து கோயிலக்கடை பழனியப்பேன் ஒவ்வொருத்தன் கட்டான் பாலு உன்னுடைய குணாதிசயம் அப்படின்னார் ஐயா நான் சொன்னேன் குருநாட்டை மறைக்கலாம் நான் தண்ணி போடுமையா எல்லா பழக்கம் என்கிட்ட இருக்குது அப்படின்னா அவர் குருநாதர் சொன்ன வார்த்தை என்னென்னா என்கிட்ட தப்பிச்சுக்கிட்ட பாலு என்கிட்ட வராமல் துறையில் கேடி லிஸ்ட்டில் நீ ஒரு ஆள் அப்படின்னார் இந்த இடத்துல 4-5 பேர் உட்காந்துக்கும் போது என்கிட்ட வந்து தப்பிச்சுக்கிட்ட என்கிட்ட நீ வராமல் இருந்தால் துறையில் நீ வந்து கேடி லிஸ்ட்டில் நீ ஒரு ஆள் அப்படின்னார் எம்எஸ் முத்தி இறந்துட்டார் எல்லார் இறந்துட்டார் ஏன்னா கோயிலக்கடை பழனியை பிறந்துட்டார் இன்னும் எனக்கு இறப்பு உண்டு இந்த இறப்பை வந்து பார்க்குறது எம்பெருமான் முருகப்பெருமான் தான் பார்க்கணும் என்னுடைய சொல்கிறேன் அவர் தான் என்னை பார்க்கணும்
சரிங்கய்யா. அப்போ வந்து மக்கள் கிட்ட பேசுவாங்களா, அதாவது இங்கே இருக்கவங்கள்ட்ட பேசுவாங்களா ஐயா, என்னென்ன சொல்லுவாங்க இங்கே இருக்கவங்கள்ட்ட? இங்கே இருக்கவங்கள்ட்ட அப்படியே சொல்லுவாங்க என்னென்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தங்களா கேட்பாங்க. அப்போது நாங்கள் நாலஞ்சு பேர் இருக்கும்போது இது பண்ணோம். குருநாதர் வந்து சாப்பாடு போடுவார். நான் சரவணன், தண்ணி வண்டி சரவணன் ஒரு சைடு பிடிச்சிக்காப்புல, செல்வராஜ் மச்சனை ஒரு வட்டா பிடிச்சோம், நான் தான் சோத்த எடுத்தேன் சாதத்தை எடுத்தால் கொட்டுவேன், அப்படியே சுற்றி போடுவாங்க. வெளியே போய் குருநாதர் ரசம் தொங்குத்துவார். அப்படி வந்த குடியில் இன்றைக்கி இந்த வடலூர் வள்ளலாருக்கு அடுத்தது நடந்து நடந்து காலும் சுதந்தது, கேட்டு கேட்டு வாயும் சுதந்து, நினைத்து நினைத்து மனம் சுதந்தது. இந்த இடத்துக்கு ஓங்காரகுடிகளுக்கு போனால் சாப்பாடு கிடைக்கும், ஒரே இடம் ஓங்காரகுடிகள் என்பதை தெரிந்து கொண்டேன். சரிங்க. அப்போ வந்து நான் டெய்லியும் வந்து ஐயா பேசுவாங்க இங்கே இருக்கவங்கள்ட்ட அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேங்க. தனிச்சி பேசுவாங்க. அந்த இடம் வந்து அந்த தவக்குடியின் பக்கத்தில் ஒரு ஒரு இடத்துல பாய் போட்டு குருநாதர் உட்காந்து அந்த சைடு எடுத்தாப்பில் எங்கள் அன்பர்கள் உட்காந்துருப்பாங்க. எம்எஸ் முத்து, கோயிலக்கடை பழனியப்பன், எல்லாரு, சங்கரப்பா, சங்கரநாராயணன், துரசாமி ரெட்டியார், நல்லபெரியார், இவங்க ஒரு நாலஞ்சு பேர் தான் உட்காந்துருப்போம். மணி எட்டு ஆச்சுன்னா அம்மா குருநாதர் அம்மா வீடு அந்த ஜென்ரேட்டர் மூலம் போய் சாப்பிட சொல்லுவாங்க. அங்கே போய் எல்லாம் சரி சாப்பாடு போடுவோம். அப்போ வந்து தினசரி இரவு வந்து டிஃபன் தான், வரவங்க அத்தனை பேர்த்துக்கு டிஃபன் தான். அப்படி இருந்த ஓங்காரக்குடி. சரிங்க. அப்போ தினமும் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க இல்லைங்கய்யா. அப்போ வந்து பேசினப்ப உங்களுக்கு மறக்க முடியாத அனுபவம், அதாவது ஐயா சொல்லியிருப்பாங்கல்ல, நிறைய சொல்லியிருப்பாங்க இல்லையா, அப்போ வந்து மறக்க முடியாது இந்த மாதிரி ஐயா சொன்னாங்க அப்படிங்கிறது எங்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா. மறக்க முடியாது என்று சித்தரை வணங்கினால் சிரமம் இல்லாமல் வாழ்க்கை நடத்தலாம் என்பது சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்கய்யா. ஓங்காரக்குடியில் ஆசான் பக்கத்துலேயே இவ்வளோ நாளாக இருக்கீங்க ஐயா, கண்டிப்பாக உங்களுக்கு அதாவது என்ன சொல்கிறது, நீங்கள் பார்க்கக்கூடிய அளவில் வந்து ஓங்காரக்குடியில் ஆசான் நிறைய அற்புதங்கள் நிகழ்த்திருப்பாங்க. அதாவது நான் குடியில் வந்து சேர்ந்தவொடனே ஒரு கிலோ அரிசி 4 ரூபா, ஒரு நாள் கையில் 10 பைசா இல்லாமல் இருந்தேன். அப்போ வந்து முருகா என்னப்பா ஒன்று கையில் அரிசி என்ன ஒன்றும் இல்லாமல் அந்த கீ ஜன்னலை கூப்பிட்டு பாலுனார் அந்த மரத்துட்டு உட்காந்து உள்ளார பாலுனார் உள்ளார்ப்பானேன். முத முதல் என்னுடைய என்னிடம் இல்லாததை மாயக்கண்ணாடியில் பார்த்தது போல் பாலு அப்படின்னு முத முதல் 50 ரூபா கொடுத்தேன். நீங்கள் மனசில் நினச்சதை ஐயா பார்த்து மனசில் நினச்சி கொடுத்தேன். உடனே 50 ரூபா கொடுத்து சரிப்பா நீங்கள் இது பாரு அப்படின்ட்டார். அதுமாரி நான் மற்றபடி நானும் மைத்துனார் இங்கே முசி பக்கத்தில் போய்கிட்டு இருந்தோம். போயிட்டு இருந்தேன் நான் திருயுங்கோய் மலை அந்த ஊர் பேர். ஊர் ஊரை தாண்டி போகும்போது மழை பிடிச்சிக்கிச்சு. மழை பிடிச்சிக்கிட்டு என்னடா அன்றத்து இடம் இல்லையா, ராத்திரி 10 மணி 11 மணி என்ற இடம் இல்லைன்னா உன் மனசுல மச்சனை கூட்டிகிட்டு போகும்போது மனசில் முருகா அதிசா மழை நிற்கணும்ப்பா, இடம் இல்லை மரத்தில் தான் நிற்கணும்னு அப்படியே நினச்சிட்டு போனால் கொஞ்சம் தூரம் போய் அந்த உமாட்டைஸ் மளிகை கடையில் போனால் மழை நின்று போச்சு. அப்படின்னு மச்சான் நினைச்சேன் என்னம்மா எனக்கு தெரியலப்பா எல்லாம் எனக்கு தெரியல எப்படி மழை நின்றுட்டு எனக்கு தெரியல. அப்படியே போனால் கொஞ்சம் தவி போனால் சுடுகாட்டில் பொண்ணு வெந்துக்கிட்டு இருக்கு கிராமத்தில். அந்த வழியாக வீட்டுக்கு போய் சேரணும். எங்கள் சித்தப்பா அங்கே தான் இருக்கார் கிராமத்தில். பொண்ணை எரிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. இவன் ஆமாம் பொண்ணை எரிஞ்சிக்கிட்டேன்னு ஒன்றும் வரா போகலாம் வா போகலாம் அந்த சைடே போகலாம் நம்ம போகிறது செத்து போன வீட்டுக்கு தான் போகிறோம் ஒன்றும் வரா போகலாம் அப்படின்னு அது மாதிரி நிறைய நிகழ்ச்சினது. அதாவது ஐயா நம்ம மனசில் என்ன நினச்சாலும் அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்திருக்கீங்க. அதான் நீங்கள் தாராளமாக வளர்ந்துருக்கேன், தாராளமாக வளர்ந்துருக்கேன். அதேமாதிரி உள்ள போயிட்டு வந்து அவர் போயிட்டு வந்தோன்னா அந்த அவர் குருநாதர் சீப்பு கண்ணாடி தேங்காய் நாள் எடுத்து வச்சோன்னா வாழ் அப்படின்னா உள்ளாடப்பானேன். ஒன்றும் கவலைப்படாப்பா, உன் மகா கல்யாணத்தை நான் நடத்தி வைப்பேன். உடனே இந்த சைடில் உத்தரவு சொல்லிச்சு மூணுன்னு சொன்னாங்க. உடனே கவலைப்படாத உடனே அதேமாரி நடத்தி வச்சா 2004 ஒரு கல்யாணம், 2005 2017. சரிங்கய்யா. இப்போ வந்து ஓங்காரக்குடியில் பற்றியும் ஓங்காரக்குடியில் ஆசானை பற்றியும் வேறு எதுனா மக்கள்கிட்ட சொல்லணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் ஐயா. சித்தர் வணங்கினால் நம்ம பிரச்சனை உழைச்சிக்கூடிய சக்தி இருக்குது. முருகா அதீஸ்ரா பட்டத்தார் அப்படின்னா எல்லா ஞானிகளும் நம்மளை பார்ப்பாங்க. இதுதான். சரிங்க ஐயா. இப்போ நம்ம ஐயா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 30 வருட காலமாக ஐயா பக்கத்துலேயே இருக்கேன், ஐயா வாசல்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வாழ்க்கையில் உணர்ந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க மனசில் நினைக்கக்கூடியது ஐயா தானாக கூப்பிட்டு பேசியிருக்காங்க. அதாவது நம்ம மனசில் என்ன நினச்சாலும் ஐயாவுக்கு தெரியும் அப்படிங்கிறத அவங்க அனுபவத்தின் மூலமாக நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க. சுமார் 26/5/1989 குருநாதர் கூட போன ஒரு 20-30 பேர்த்தில் நான் ஒருவன். சென்னைக்கு போயிருக்கோம். சென்னைக்கு போய் எங்களுக்கு தங்கத்து ரூம் போட்டது ஈஸ்வரி லாஜி பிரசாவக்கம். குருநாதர் தங்கினடம் கைலாசம் இடம், திருவெட்டியூர் கைலாசம் வீட்டில் தங்கினார். நாங்கள் போய் பார்த்தது 2 நாள், 26-27 தக்கர் பாபா பள்ளிக்கூடத்தில் காந்தி வந்து 1946 அந்த பள்ளிக்கூடத்தில் தங்கியிருக்கார்.
அப்போ குருநாதர் பேசிக்கார் ரெண்டு நாளும். அப்போ வந்து பட்டினத்தார் கோயில் போகிறக்கும் கலைஞர் கட்டின வள்ளுவர் கோட்டத்தை பார்த்துக்கோம். அப்புறம் வேதாரண்யம் போயிருக்கோம், அம்பாசமுத்திரம் அகத்தியர் கோயில் போயிருக்கோம், மணப்பாறை மங்காதான் பட்டி போயிருக்கோம், பல ஊரில் குருநாதர் கூட போயிருக்கேன். சரிங்க ஐயா, அங்கே கோயிலில் போய் ஐயா என்னென்னங்கெல்லாம் உங்கள்கிட்ட என்ன சொன்னாங்க? அங்கே போய் எது எதுக்காக அங்கே போனேன்னு சொன்னாங்களா உங்கள்கிட்ட? அதை ஒன்றும் சொல்ல, நம்ம வந்து சித்தர்கள் பட்டினார் கோயிலுக்கு வந்துருக்கோம், உங்கள் மனசில் நினச்சிக்க பட்டினார் நினச்சிக்க அப்படின்னா பட்டினார் நினச்சிக்கிட்டேன். அது மேலே எனக்கு அந்த அப்போ எப்போ கூப்பிட்டு போனாரோ பட்டினத்தார் மேலே எனக்கு ஒரு ரொம்ப விருப்பம், சித்தர்களே பட்டினத்தார் ரொம்ப விருப்பம். அதேமாதிரி வள்ளுவர் கோட்டத்தை போய் பார்த்து கருணாநிதி கட்டினது வந்து பக்கத்திலே பேசினார், மூக்கா சிறந்த தலைமைசாலி அப்படின்னார் குருநாதர். மூக்கா அந்த பரிபாசம் எங்களுக்கு தான் தெரியும், மூக்கா சிறந்த தலைமைசாலினார், ஏன்னா அப்படி கட்டினார். வான் புகழும் வள்ளுவர் பெரிய சிலை வச்சு அப்பா 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 அந்த அதிகாரத்தை 133 அதிகாரத்தை புத்தகத்து வடிவில் கட்டிய அந்த கலைஞர் கருணாநிதியை நான் பாராட்டுகிறேன். அரங்கர் டிவி சார்பாக நன்றிகளை தெரிவிச்சு.